அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மோட்டர் தான், அதாவது வீட்டில் வந்து தண்ணி மோட்டர் வச்சுருப்போம், அதாவது வந்து வாட்டர் பம்ப் மோட்டர். ஆனால் இவ்வளோ சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. பட் அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகேடா, நீ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கையில் எடுத்துடலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட். இது வந்து எங்கேருந்து ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்லேருந்து தான் இது பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 ரூபீஸ். இது நான் அவ்வளோக்கு தான் இன்டர்நெட்டில் வாங்கினேன், அதாவது அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம். ஓகேடா, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வந்து ஜஸ்ட் இது கிளிச்சாகவே வந்துடும். வா, சும்மா டக்கராகுது. இதோட பில் கொடுத்துருக்காங்க, ரேட் மேபி இதில் கரெக்டாக போட்டிருப்பாங்க, அதே ரேட்டு தான் சொன்ன ரேட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ரோபோட் பேனோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் அதோட கம்பெனி. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா ஒரு டக்கரான கம்பெனி, இது வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி சரிங்களா. ரோபோட்டிக்ஸ் எது வாங்கினாலும் இது பெஸ்ட் கம்பெனி. இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 600 போட்டிருக்காங்க. பட் வந்து நான் 170 ரூபீஸ் தான் வாங்கினேன். ஓகே டன். இதில் வெளியே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு படித்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. 100% கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸி ரிட்டர்ன், இதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல, ரன் ஆகலைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அமேசான் பேக்கு, இல்லைனா உங்களை பேங்க்கோட அக்கௌண்ட்டுக்கு. இது வந்து சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இதிலேயே போட்டாங்க. மற்றபடி எல்லாமே இதோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேடா, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓ வாவ், இதுதான் அது பார்த்திங்கன்னா அதுதான் அந்த குட்டி மோட்டர். எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது ஒரு தண்ணி மோட்டார், தண்ணி வந்து பம்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது இந்த மோட்டாருக்கு. ஓகேடா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதிலருந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இழுத்துக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பம்ப் இருக்குது சரிங்களா. அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்குது, இங்கே சாதா மோட்டார், உள்ளே வந்து ஒரு பம்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட் மாதிரி இருக்குது, அப்படியே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை வெளியே தள்ளுறதுக்கு மேலே ஒரு ஹோஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா ஒரு ஹோஸை போட்டு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரனாக இழுத்துக்கலாம். ஓகேடா, இப்போ வந்து நம்ம இது சும்மா ட்ரையல் பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. ரெட் வந்து பாசிட்டிவ், ஒயிட் வந்து நெகட்டிவ். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ரிட்டனில் ஒர்க் ஆகும், அதனால் தண்ணி வராது, கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேடா, இப்போ வந்து நான் ஒயிட்டை மைனஸில் வச்சிட்டேன். இது வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஓகே, உங்களுக்கு சவுண்டு கேட்கும் நினைக்கிறேன். ரன் ஆகுது. இப்போ வந்து இதை இப்படி பார்க்கக்கூடாது, இது வந்து நம்ம தண்ணியை ஊற்றி இது வந்து உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேடா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மோட்டாரை வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே அப்படி நினைக்கிறேன். ஓகே, அப்படியே உள்ளே செட் ஆகிற மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வச்சு கனெக்ட் பண்ணுறேன். சும்மா தள்ளுது தண்ணியை, சும்மா சுருங்குது. ஆனால் மேலே வரக்கூடாது, வந்தால் டேபிள் நனைஞ்சு போயிடும், மறுபடியும் ஃபன் ஆகும். சும்மா டக்கராகுது. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே தண்ணி தள்ளுதுங்க, பக்காவாக தண்ணி தள்ளுது. இது போதும், இதை வச்சே வந்து அந்த ஆரோ ஓட்டரில் தண்ணி வருது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸுக்கு இந்த இதுவே போதும். இதுவே சும்மா களை கட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் எப்படின்னு. வெறும் 9 வோல்ட் மோட்டர் இவ்வளோ தண்ணி தள்ளுறதே பெரிய விஷயந்தான். ஓகே, சூப்பருங்க, ஹேட்ஸ் ஆஃப் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஓகே, இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேடா, நீ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பீஸ் அவுட்.